திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணிமகத்தோணி ஆதலால் கூப்பும் ரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். February 15-16 சாது யாத்திரை, இவ்வளோ வரவேற்பு, கடவுள் அனுகிரகத்தில் உண்மையாகவே மிகப்பெரிய விஷயங்கள். நம்ம எத்தனையோ விதமான சிவத்தொண்டு பண்ணியிருப்போம், நம்ம எத்தனையோ விதமான சில நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். அடியார்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான சில காரியங்கள், நன்மையே பயக்கக்கூடிய காரியங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம கையினால் அன்னதானம் போடுறது, நம்ம கையினால் அன்னதானம் உங்களுக்கு கொடுக்கறது, நம்ம கையினால் சாதுக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது இறைவனுக்கே கொடுத்த ஒரு பேரின்பமாக அமையும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியங்களை நிறைய பேர் நீங்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்கீங்க. எப்போவுமே நம்ம பௌர்ணமிக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பேர் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ பேரே சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை பேர் இதில் நல்ல காரியத்துக்கு ஈடுபட்டிருக்கு, ரொம்ப மற்ற மகிழ்ச்சியை தரதுன்னு சொல்லலாம். அடுத்தது January 25 திருச்செந்தூர் யாத்திரை, அருகில் இருக்கிறவங்க சத்சங்கத்தில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம். அன்றைக்கி அற்புதமான யாகம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், தாராளமாக நீங்களும் வந்து திருச்செந்தூர் யாத்திரையில் ஜாயின் பண்ணிக்கலாம். திருவண்ணாமலை சாது யாத்திரை, திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய யாத்திரை. ஸோ இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ராலஜி கிளாஸ், விஎஸ்எம் ப்ரோக்ராம், விஎஸ்எம் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன் குறிப்பிட்டால் கர்நாடகா, ஆந்திரா போன்ற எல்லா ஊர்கள்லேயும், இன்னும் மலேசியாவில், சிங்கப்பூரில், கேனடாவில், இப்படி எல்லா நாடுகள்லேயும் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது. வேதிக்ஸ் பிரின்சிபல்ஸையும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இந்த அற்புதமான ஆன்மீக விஷயத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதை விட ஒரு நல்லது என்ன அப்படின்னு சொல்லலாம். விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நாளுக்கு நாள் வித்தியாசங்கள் பெறத்துக்கு, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா, மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போக, வாழ்வில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இனிமேல் நல்லது, இத்தனை நாள் இப்படி இருந்தாச்சு, இனிமேல் நல்ல விஷயத்துக்கு என்னுடைய விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வகுப்பில் சேருங்க. டெய்லி ஆன்லைன் லெக்சர், 10 டேஸ் கிளாஸு, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒர்க் ஷாப். 7397394829 7358409024 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ரொம்ப மனசு இருக்கக்கூடிய சங்கடங்களில் எனக்கு அப்படியே மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டெக்னிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மாறுதல் கொடுக்கும். இது கொஞ்சம் கஷ்டம், பட் டெக்னிக் அப்படின்னு காட்டி இதை முயற்சி பண்ணிங்கன்னா பயன்படுத்த முடியும். உங்களுக்கு எதிர்பாரமாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு சரியில்லை, எதிர்மறையாக ஒரு காரியம் நடந்துட்டுருக்குன்னா, என்னைக்காவது நீங்கள் கோயிலுக்கு சென்ற அபிஷேகம் ஞாபகம் இருக்கும், ஒரு ஆன்மீக விஷயம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, இதை மனசில் ஓடப்படுங்க. வெளிப்புறத்தில் நீங்கள் சாதாரணமாக அப்படியே இருந்துட்டுருங்க, உள்ள மனசுக்குள்ளே இதை ஓட விடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியாக 5ஆம் பாவம் வேலை செய்யும், ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும், அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் சால்வ் ஆவீங்க, நிச்சயமாக உங்களுக்கு சால்வ் ஆகும். ஏன்னா ஆன்மீக விஷயங்கள் உள்ளே ஓடும்போது ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஒரு பெரிய பாசிட்டிவான எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கும், அது உங்களை நிச்சயம் காப்பாற்றிடும், அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வைக்கும். ஸோ இந்த விஷயம், இந்த டெக்னிக் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 20/1/2022 ஸ்ரீபல வருஷம், தை மாதம் 7ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். காலை 8:43 வரை பின்பு மகம். இன்றைய திதி த்விதியை. காலை 8:11 வரை பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம், தனுசு மகரம் நல்ல நேரம். காலை 10:30-11:30 வரை ராகு காலம். மதியம் 1:30-3 வரை யமகண்டம். காலை 6:00-7:30 வரை. இன்றைக்கி கார்த்தால வந்து பார்த்துட்டேன்னா ஆயில் நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னா மகாநட்சத்திரம் இருக்குது. மகாநட்சத்திரத்துடைய சிறப்புகள், மளிகை கடை வச்சுட்டுருக்குறா, மல்டிப்புள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறா, சாதுக்களாக இருப்பாள், அதே மாதிரி ஆன்மீக விஷயங்கள் இருந்துருக்குவா, லைஃப்பில் எல்லாம் தொலைச்சாச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற திக்கற்ற விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும்னு சொல்லுவாள். பிள்ளையார்கிட்ட போய் 2 தீபங்கள் ஏற்றுங்க, பிள்ளையார்கிட்ட போய் நல்லா வணங்கி வேண்டி உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த அப்படியே அர்ப்பணிங்க, ஒரு தேங்காய் ஈடு தேங்காய் உடைங்க, நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். திக்கற்றோருக்கு தெய்வம் துணைங்கிற அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பார்த்துட்டோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். நீங்கள் நட்சத்திரம் பிறந்தனால், தேதி பிறந்தனால் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம்.
மேஷ ராசி அன்பர்களே, வரவுகள் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும், செலவுகள் இருக்கும்போது வருத்தம் வரும். அந்த மாதிரி வரவு செலவு ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்ல நம்ம நிறைய வேலைகள் அப்புறம் பண்ணிப்போம் அப்படின்னு வச்சுட்டோம்னா அது நிறைய வேலைகள் சேர்ந்துடும். உடனுக்குடனே சில காரியத்தை முடித்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப தெரிந்தவா அவளுக்கு ஏதாவது உடம்பு முடியல, ஏதாவது பிரச்சனைனா அப்போ ரொம்ப வருத்தப்படுவேன். சில விஷயங்கள்லாம் ஒரு பொருளை எங்கேயா வச்சுட்டு காணாமல் எடுத்து வச்சுக்கோங்க, திருப்பி கிடைக்கிற விட்டும் ரொம்ப டென்ஷனாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலும் அந்த பொருள் அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நன்மை தீமை ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மைண்ட் அளவில் சில விஷயம் பாசிட்டிவாக இருக்கும், சில விஷயம் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் அப்பப்போ திணற வைக்கும். யாரோட ஹெல்ப் எல்லாம் கேட்பேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதையும் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, யதார்த்த பயங்கள் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். கடந்தது நடக்கிறது எதிர்கானது, இந்த மூன்று விஷயத்தை யோசிக்க வேண்டாம், விட்டுருங்க, தானாக நடக்கும். பிரயாணத்தை இன்றைக்கி ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்துவேன். ரொம்ப நேரம் உங்களுக்கு உண்டான டயத்தை எடுத்துக்கிட்டேன்னா சில யோசனைகள் தான் உங்களை ஆட்கொள்ளும். அந்த யோசனை பாசிட்டிவாக இருந்ததுனா விட்டுருங்க அப்படியே, யோசனை நெகட்டிவாக இருந்தால் டக்குனு அடுத்த விஷயத்துக்கு மாறுவோம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். விடாத உழைப்பை ஒரு பெரிய வெற்றியை தரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் நம்ம யார்ட்டையாவது அவள் வந்து அவளுடைய கஷ்டத்தை சொல்லும்போது என் லைஃப்பில் என்னாச்சு தெரியுமா, நம்ம ஆரம்பிச்சிடப்படாது, விட்டுருங்க. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு கேளுங்க, கொஞ்சம் ஓ அப்படி ஆறுதல் சொல்லிடுங்க. மற்றவங்களுடைய லைஃப்பில் என்ன நடந்தது, இப்படி நடந்ததுப்பா அப்படி சொல்லுங்க. இனிமேல் நம்மளை பற்றிய விஷயங்கள் யதார்த்தமாக பேசுகிறத தவிர்த்துக்கணும். பர்சனல் விஷயத்தை மற்ற வாட்டை ஷேர் பண்ணிக்காதுங்க. தெரியாத நபர்களை வீட்டுக்குள்ளே விடுறத தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் நம்ம யோசித்தோன்னா கவலை வந்துடும். யோசிக்காமல் அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்ப்போம், கடந்து போவோம், இதுவும் கடந்து போவோம், அப்படி கடந்து போயிட்டே இருக்கணும். புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கற்றுண்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படும். அது மாதிரி சில காரியங்கள் சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இந்த லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டடிங் இதை வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா லைஃப்பில் எதை பற்றியும் இருக்காது, அடுத்தடுத்து அடுத்தடுத்து நோக்கி போயிட்டே இருக்குது. பொலிட்டிக்கலில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் யாட்டியாக கொடுக்கும்போது ஒன்றுக்கு 100 முறை கவனம் என்பது தேவை. ஒரு பிரச்சனையில் கலந்துக்கிறோம், இதனால் என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கலந்துக்கோங்க. சில விரயங்கள் யதார்த்தமாக இருக்கும், விடுங்கோ, கவலைப்படாதீங்க. சொந்த பந்தத்தில் இருக்கிறவளுக்கு ஏதோனும் ஒரு வாக்கு கொடுத்துட்டுலாம் நிச்சயம் செய்யணும். குறிப்பாக ஏதோ ஒரு நிகழ்ச்சின்னா அதை கலந்துக்கணும். அவளுக்கு இல்லை உரிதான ஹெல்ப் எடுத்து பண்ணி கொடுக்கணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டானது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். காலையில் 8:13 வரைக்கும் எந்த விஷயம் கூடாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண இருக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதே சமயத்தில் ஐஸ் மில் வச்சுட்டு இருக்கிறோம், மாவு மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் கேரட், அதே சமயத்தில் வெஜிடபிள் சம்மந்தமாக, ஃப்ரூட் சம்மந்தமாக, ஹோல்சேல் ரீட்டெயில் பண்ணி கடையில் விற்கிறவங்க அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் தேங்கிடுமோ, பயந்துன்ற விஷயம் ஒன்றாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி போராடி சில டார்கெட்டை அச்சீவ் பண்ணுது. திருமண காரியங்கள் கைகூடும். நீங்கள் சொல்லும் போது மற்றவா எடுத்துக்க மாட்டேன், நடக்கும்போது பற்றியா நடந்தது பற்றியா அப்படிங்கிற எண்ணம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு நண்பர் போல பழகி நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்தானா, சே இதுக்கா இப்படி பழகின, இதை ஃபஸ்ட்டே கேட்டிருக்க வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ நண்பர் மாதிரி, யதார்த்தமாக பேசுப்பா அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேன். யார் உண்மையாக இருக்கா, யார் இப்படி போலியாக இருக்கா அப்படிங்கிறத தேடி தேடி கண்டுபிடிப்பில். முகத்தளவில் பேசுகிறா மனதளவில் பேசுகிறாங்கிறத நல்ல மனுஷால தேடி கண்டுபிடிப்பில், நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பான். நல்ல விஷயங்கள் நடக்கும், புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும். மாலை வேலைகளில் ரொம்ப புதுசு புதுசான சில சிந்தனைகள், அந்த சிந்தனைகளில் மற்ற வாட்டை சொல்லி ஷேர் பண்ணி இது நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணி பிரித்து கொடுப்பேன், அது சக்ஸஸாக வரும். ஹோட்டல் வச்சுருக்கலாம், லாட்ஜ் வச்சுருக்கலாம், டீ ஷாப் வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறமன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. எப்படியோ நம்ம காட்டில் மழை பெய்யுறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், இன்றைக்கி நிறைய காரியங்கள் நடக்கும். வெற்றியாக இருப்பேல், ஜாலியாக என்ஜாயாக இருப்பேல். இல்லை சார், காற்றால் சண்டை வந்து கொடுத்தோம் சார், அதை விட்டு விடுங்க. வருமானங்கள் கூடி வரும், நிறைய கற்றுக்கணும்,
டெய்லி செய்தியை கற்றுக்கணும், பொலிட்டிக்கல் கற்றுக்கணும், சினிமா சம்மந்தமாக கற்றுக்கணும், விளையாட்டு சம்மந்தமாக நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பேன். அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துகிட்டு பணத்தை சேர்த்து வைப்பேன், அது உங்களுக்கு லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம். ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானதையும் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களை கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விட்டு பிடிங்க, காரியம் சக்ஸஸ் ஆகும். சில நேரங்களில் இது நடக்குமோ அது நடக்குமோன்ற பதட்டங்கள் இருக்கும், அப்படி பதட்டமே படாது. ஒரு சில காரியங்கள் தானாகவே வயசான வாழக்கூட மாட இருந்து கவனிச்சுக்கோங்க. திருமண காரியங்கள் கைகூடும், நன்மையான விஷயங்கள் நடக்கும், புதிய நபர்களை சந்திப்பில், வியாபார நண்பர்களை சந்திப்பில், சில மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணுவேன். சரி, இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டோமே, இனிமேல் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அடுத்து நீங்கள் ரெடி ஆகிடுவேன்னு அர்த்தம். எல்லா காரியங்களும் தெரிந்து புரிந்து அதுக்கப்புறம் செயல்பட்டல்னா சக்ஸஸ் ஆகிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான பார்ப்போம், இறைவன் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுது. நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் பொறுத்து ஒரு பூமியாக பொறுத்து அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்களை கடைபிடிப்பேன். மேல் படிப்பு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பெரிய பெரிய மனிதர்களையும் மதித்து நடப்பேன். நிறைய புராண விஷயங்கள், மந்திர விஷயங்கள் இதெல்லாம் தேர்ந்து கற்றுப்பேன். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்திப்பீங்க. பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதாவது வாங்குவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள் தாமதமாக இருந்து பண்ணுவேன். ஏற்கனவே பட்ட அனுபவம், ஐயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துடப்படாது, கவனமாக இருக்கணும். யாராவது ஃபோன் எடுத்து சார் ஒரு ஹெல்ப் அப்படின்னாலே பதத்தமாகிடும், உங்களுக்கு கைகாலாம் அப்படி படப்படப்படலாம் ஆகிடும். என்ன கேட்க போகிறாரோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஏற்கனவே அனுபவம், காசை கொடுத்து திரும்பி வரல, என்ன பண்ணுறது? சரி, நம்மளால் முடிஞ்சது செய்யும். பண விஷயம் இல்லை, வேறு எதாவது ஹெல்ப். இப்படி நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுது. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனம் தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். யாருக்கா சப்போர்ட் பண்ணும்போது கவனமாக சப்போர்ட் பண்ணணும். உங்கள் பேரை பயன்படுத்தி அவள் யூஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இந்த தினத்தில் கவனமாக தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள், நல்ல விஷயமா. அப்போ நட்சத்திரம் சார், உத்திராட நட்சத்திரம் மட்டும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், மற்றவாளை பற்றி பேசுறதை தவிர்த்துக்கணும். யாராவது உங்களை பற்றி பழி சொன்னால் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். திருவோணம் அவிட்டம் நல்லாயிருக்கு. மற்றபடி தூர பிரயாணம் இதை அவசரமாக போகணும் அப்படின்ட்டு இருந்தால் பிள்ளையாக தேங்காய் உடச்சி போகலாம். மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் காரியங்களை தவிர்த்துக்கும். திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாரும் சொன்ன உடனே அப்படியே நம்பிடாதீங்க. அதை பற்றி உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துகிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் மிச்சம் வச்சுட்டு இருப்பேன் இல்லையா, இந்த படத்தை பார்க்கணும் நான் அப்படின்னு வச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, இன்றைக்கி நாளைக்கெல்லாம். ஸோ டயத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கக்கூடிய சில என்டர்டெயின் விஷயங்கள் எடுத்து பண்ணுவோம், வெளியில் போகாம நல்ல பலன்களை கொடுக்கும். மகராஜ் என்பர்கள் நினச்சதை சாதிப்பீங்க, இந்த சாதிக்கிறதுக்குண்டான யோசனையை கிரியேட் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக, எது நடக்க இருக்கிறதோ அதுமே எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே என்ன வேணும். அப்போது இறைவனுடைய அந்த தத்துவமே நம்ம வாழ்க்கையாக மாறி எடுத்து, அப்போ தெய்வீக வாழ்க்கையாக நம்ம இருந்துட்டுருக்கோம். சரி, எல்லாமே நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக அது பாசிட்டிவாக இருக்கும். இயற்கையாக நீங்கள் அப்படியே விடுங்க, காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். திருமண காரியங்கள் கைகூடும், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் தானாகவே தெரியட்டும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே,
பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஒரு படிப்புன தானே, இந்த மாதிரி நம்மளும் செயல்படுத்தணும், நம்மளும் இப்படி தான் லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே அடாப்ட் ஆகி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் நிச்சயமாக. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள நான் சொல்லணும், இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு பேர் அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவீங்க, நிச்சயமாக அது ஒரு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும், அரியர் இருந்ததுன்னா சீக்கிரம் முடிக்கணும். மருத்துவம் ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க படிப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நினமூதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் விபரீத ராஜயோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சார் விபரீத ராஜயோகம்? ஜோதிட சாஸ்திரத்தில் 6, 8, 12 இந்த 3 வீடுகளுமே பார்த்துட்டோம்னா எதிர்மறையான வீடுகள்னு சொல்லுவாங்க. அப்படி அது விபரீத தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வீடுகள். ஆனால் இந்த இடத்துல ஒரு யோகத்தை ரொம்ப அழகாக நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்குண்டான ஒரு யோகத்தை சொல்லியிருக்கு. அந்த யோகத்துக்குண்டான மந்திரமும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ரந்த்ரேஷோ வ்யஷ்டகோ ரிபுவதௌ ரந்த்ரே வ்யயே வாஸ்திதே ரிப்வே சோபித தெய்வ ருபுவே யஸ்யாந்தி தஸ்மின் வதேத் அந்யோன்யக்ஷ கதா நிரீக்ஷண நிரீக்ஷண யதா சஞ்சை ரயுக் தேஷதா ஜாதோ சௌ நிருபதீஹி நிருபதீஹி பிரசஸ்த விபவோ பிரசஸ்த விபவோ ராஜாதி ராஜஸ்வர அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. இப்படின்னா என்ன சார் இந்த மந்திரத்தை சொல்லணுமா? இல்லை, மந்திரம் என்ன விளக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8 அதிபதி உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கலையா, லக்னம், லக்னத்திலேருந்து 8 அதிபதி 6, 12 இருந்தாலோ, அந்த லக்னத்திலேருந்து எண்ணி வர 6வது கட்டத்துலேயோ 12வது கட்டத்துலேயோ இருந்தாலோ, 6ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி 8லேயோ 12லேயோ இருந்தாலோ, இது பேர் விபரீத ராஜயோகம்னு பேரா. அவளுக்கு செல்வங்கள் சேரும். ராஜாதி ராஜேஸ்வரகன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தில். ரொம்ப அற்புதமானது இல்லையா? ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், எதுக்குமே ஒரு சான்று இருக்குது, எதுக்குமே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஜோதிடம் இப்படி தான் பார்க்கணும்னு இருக்குது. ஆனால் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது பார்த்தலா, வேறு எந்த கிரகத்துக்கூடையும் சேரப்படாது. வேறு எந்த கிரகத்துக்கூடையும் சேராமல் இந்த 6 8 12லேயோ 8 6 12லேயோ இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செல்வங்கள் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் கூடி வரும், விபரீத ராஜயோகம் இருந்தால். இது போன்ற நிறைய விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் மந்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் ஜாதகம் பார்க்கக்கூடிய யுக்திகள், யாகம் பார்க்கக்கூடிய விஷயத்தையும் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீகத்தோல் பார்த்தோம். சாது யாத்திரை நிறையா பேர் கலந்துருக்கு, மற்றற்ற மகிழ்ச்சி. மேலும் இதில் கலந்துக்கணும், நான் வந்து உழவார பணி பண்ணணும், சிவ தொண்டு எடுத்து செய்யணும், ஆன்மீக விஷயத்தில் என்னுடைய பாதையை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக கை கோர்த்து கொள்ளலாம். 7397394829735840942 அஸ்ட்ராலஜி கிளாஸ், நியூமராலஜி கிளாஸ், அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக விஎஸ்எம் ப்ரோக்ராம். டே டு டே நிறையா லைஃப்பில் மாற்றங்கள் இருந்திருக்கு, அதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஏற்படணும்னு நினைக்கிறவா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு பதிவு பண்ணுங்கள். நாளைய தினத்தில் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே நிறைய காலருக்கு வந்து பதில் சொல்லுவோம். ரொம்ப அற்புதமான அஸ்ட்ராலஜி அந்த நேரத்தில், இதே ராசிபலன் நேரத்தில் இருக்கும். அதில் நீங்களும் கால் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகத்தை நாளைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து தீர்க்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். முருகா சரணம்.